எங்க அப்பா என்ன ஜட்மெண்ட்ல சொன்னான்னு தெரியல, இந்த படம் எனக்கு தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு பிசினஸா இதாகும்னு தெரியல. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல? பாத்ரூம் பார்த்தா பணம் பயமா இருக்கு, லைட்டை பார்த்தா பயமா இருக்கு, ஃபேனை பார்த்தா பயமா இருக்கு. வாங்க முதல்ல பண்ணும்போதே ஸ்டீடியோ இதுல தான் ஷூட் பண்றோம் போது நமக்கு சிஜியில காம்ப்ளிகேட் வந்து லாக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? அம்புலி மாமா மாதிரி ஒரு கதை, அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதுல நம்ம வரையும் போது எப்படி தெரியுவாங்க அந்த அம்புலி மாமா பாலமித்ரால. அதே மாதிரி ஆக்சுவலி நாங்க யூஸ் பண்ண படங்கள்ல ஃபர்ஸ்ட் படமா அமைஞ்சதுல நிறைய பேர் நீங்க பெரிய ஆளா இருக்காங்கன்னு ஹாப்பி. அம்புலியில வந்து அந்த ஹீரோஸ் ரெண்டு பேர் வேற, நம்ம வந்து காதலிக்க நேர்மையில வந்து ரெண்டு ஹீரோஸ் மாதிரி ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணீங்களா ஜம்புலிங்கம்னு, அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரிச்சு ஆட்டாலும் குழந்தைகளுக்கான ஒரு படம் எடுத்ததுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு இல்லையா? நடுவில் நீங்கள் வந்து நட்டி சாரை வச்சு படம் பண்ணுறதா அவர் அனௌன்ஸ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் சிவிகுமாரோட ஒரு படம் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் வந்து அன்சிகா அவர் ஒரு படம் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணுச்சு. ஏன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை? சமந்தா அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம தான் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி அவங்களை ஒன்றும் கோஆபரேட் பண்ணாங்க? சரியில்லாம இருந்துச்சுன்றதுலாம் ஜெனி ஃபைட்ல உண்மையா அவங்களுக்கு ஒரு பஞ்ச். ஆமா, பயங்கர ஹெவி பஞ்ச், எல்லாம் ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா இது? அதனால வந்து அவங்க ஸ்டண்ட் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அசிஸ்டன்ட் ஹாட் வாட்டர் ஏதோ எடுத்து பண்ணாரு. எதுக்குன்னா இல்ல, அவங்க டேப்லெட்ஸ். எதுக்கு டேப்லெட்னா? அவங்க எனக்கு உங்க செட் எல்லாம் வந்து சில சில பல ஹாலிவுட் படங்களுடைய வெப் சீரிஸ் உடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கூட இருந்துச்சு. அதுல சரகசி மதர்ன்றது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கிரைம், அதை பத்தி பேசும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சப் பேக் ஸ்டோரி வச்சிருந்தீங்க இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு? ஹாஸ்பிட்டல் செட்டப்னு இல்லாம ஏன் அது உள்ள மாதிரி வச்சீங்க? ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள்சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிறது இயக்குநர்கள் ரிட்டையர்கள் யசோதா மா பெரிய ஹிட்டு தெலுங்கில் வந்து கொடுத்த இயக்குநர்கள் ஹரிஹரிஷ் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் என்னன்றத அவங்களோட பேசியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அறிமுகத்தை. ஹரிஹரிஷ், நான் உங்களை வந்து ஓரிரவு அப்படின்னு ஒரு முதல் படம், உங்களுடைய முதல் படம், இந்தியாவுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு பேய் படம், அந்த படத்துல சந்திச்சுட்டு இருக்கேன். சோ உங்க டிராவல் பத்தி சொல்லுங்க அதுல இருந்து. நாங்க ரெண்டு பேரும் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் ஆரம்பிச்சோம் ஆக்சுவலா. சோ ஆனா நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது, கொஞ்சம் வேற லெவல்ல பண்ணணும், ஆனா வித்தியாசமான கண்டென்ட்ஸ் தான் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி பிகினிங்ல இருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம். அதோட முயற்சியா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு வேரியேஷன் பண்ணோம். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே ஒரு ஸ்டோரி பண்ணோம், ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லாம ஒரு வித்தியாசமா ஒரு கேமிங் ஸ்டைல்ல. அப்புறம் ஒரு 3D படம் பண்ணோம், அம்புலி 3D பார்த்திபன் சார் வச்சு பண்ணோம். ஆக்சுவலி அது ஒரு வித்தியாசமான படமாக அமைஞ்சது, ஆக்சுவலி 100 days ஃபிலிம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆன் ஒரு ஹாரர் ஆந்தாலஜி பண்ணோம், ஒரு 5 ஸ்டோரி வேற வேற இடத்துல நடக்கிற மாதிரி. துபாயிலாம் போயிட்டு வந்தீங்க அந்த கதைக்காக? துபாயில ஒரு கதை, ஜப்பான்ல ஒரு கதை, அப்புறம் ஒரு ஏடிஎம் பூத்ல மட்டுமே ஒரு கதை. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜம்புலிங்கம்னு ஒரு 3D ஃபிலிம் பண்ணோம், கிட்ஸ் ஃபிலிமா ஒன்று பண்ணலாம், ஏன்னா எல்லாம் நம்மளுக்கு ட்ரேட் மார்க் ஆகுது ரொம்ப ஹாரர். அதுக்கு ஜப்பான் போனீங்க இல்லையா? ஆமா, ஜப்பான் மூவி. ஆமா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிட்ஸ் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து தான் இப்போ யசோதா தெலுங்குல ஒரு வித்தியாசமான ஒரு படம். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து how it connects first ல இருந்து, அத அவர் சொன்னது கீ பீ சொன்னாரு, கீ மூவ் சொல்றேன். ஓரியோக்கு முன்னாடி ஒன்னது ஷார்ட் ஃபிலிம் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சினிமாவில் வரணும்னு ஆசை, ஆனால் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து நீ அப்படியே போய் ஓரளவு ட்ரை பண்ணால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணாங்க. ராமன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு, டாபு ஃபிக்ஷன் அது, அது மாதிரி ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ பண்ணும்போது எடிட்டர் வேணும் அப்படின்னும் போது கேமராமேன் நம்ம சதீஷ் அவர் ஃப்ரெண்டு தான், அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இவரை. இவர்கிட்ட கொடுத்தோடனே நான் எதிர்பார்த்ததோட சூப்பராக எடிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நான் இது ஒருவேளை இப்படிதான் ப்ரொஃபஷனல் எடிட்டிங் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் தான் சொன்னேன்னா, அவருக்கும் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், அவர்கிட்டையும் இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, பட் அதை நீங்க எடுத்துட்டீங்க, அதனால நான் அதை நல்லா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே வேற என்னெல்லாம் ஸ்கிரிப்ட் இருக்கேன்னா அவர் ஐடியா சொல்லுவாரு, என்கிட்ட அதே மாதிரி இன்னொரு வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே கதையில் நான் ஒன்று சொன்னேன்னா, ஏங்க இதே மாதிரி நான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேங்க அப்படின்னாரு. அப்போ அந்த சிங்க் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சது, ஐக்யூ மேட்ச் ஆச்சு, வேவ்லெங்க்த், டேஸ்ட், ஹியூமர் சென்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆனதானே இமீடியட்டா ரெண்டு பேரும் சிங்க் ஆயிட்டோம். சிங்க் ஆயிட்டு ஒன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுல ஹரி அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஓரி பாயிண்ட் ஆஃப் வியூ படம். ஆமா, அதுல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு அந்த படம் பண்ணும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த படத்துல?
இல்ல அது ஆக்சுவலி ஏன் ஃபர்ஸ்ட் அது வந்து நாங்களே பண்ணோன்றதுக்கு சொல்லுது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஹீரோ இல்ல ஹீரோயினும் இல்ல சார் ஒரு படம் பண்றோம்னா ரொம்ப பயந்துருவாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சது. சரி அது வந்து கொஞ்சம் ஹாண்டியான பட்ஜெட் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுனால சரி இதை ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு மூவியா நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்போது அப்பாவுமே அதான் சொன்னார் ஆக்சுவலி. சரி ஒரு ஸ்டார்ட்அப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆரம்பிச்சு. ஏன்னா நானும் அதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ பட் ஒரு ஓப்பனிங் வேணும் இல்லையா, ஸோ அதனால வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சினால தென் ஒரு மூவிக்காக போய் லொக்கேஷன்லாம் பார்த்து அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக சில கேமரா ஸ்டைல்லாம் தேவைப்பட்டது. ஏன்னா வீடியோ கேம் மாதிரி ஒரு மூவினா ஈஸியாக பண்ண முடியல. ஸோ கேமரா மூவ்மெண்ட்டில் நடுவில் ஹேண்ட்லாம் வரணும், ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும். அதுக்கெலாம் வந்து சதீஷ் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் கேமராமேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹெல்மெட் மாதிரி ஒரு கேமரா செட்டப் பண்ணி அப்படிலாம் பண்ணோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கோப்ரோலாம் இல்லாதனால அதனால பயங்கரமாக மாட்டிக்கணும் ஆக்சுவலி. ஆனால் ரிசல்ட்டாக நல்லா வந்தது. அது வந்து எங்கள் அப்பா என்ன ஜட்மெண்ட்டில் சொன்னான்னு தெரியல. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு உனக்கு எவ்வளோ பிஸ்னஸாக இதாகும்னு தெரியல, ஆனால் உனக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படின்னா அது நிஜமாக உண்மையாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துடைய ஒரு வித்தியாசமான மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்த விஷயம் வந்து இமெயில் மூலமாக வந்து மக்களை வந்து அடையிறதுக்கான விஷயத்தை வந்து ப்ரொமோஷனல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் முதல் முதல்ல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதன் மூலமாக தான் நான் உங்களை வந்து சந்திச்சேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த படத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு போர் இரவு அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வந்து முதல இரா அப்படின்னு பேர் வச்சிருந்தீங்க இல்லையா, பழைய தமிழ் வடா இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சேன். ஆமா தானு சார் வந்து அது புரியாதரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண நிறைய பேர் அவர் தான் ரிலீஸ் பண்ணார்ல அந்த படத்தை. தானு சார் வந்து படம் பார்த்துட்டு 2-3 days கழிச்சு கால் பண்ணார் திடீர்னு. 2-3 days கால் இல்லை, சரி படம் பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லியன்ற மாதிரி இருந்தோம். திடீர்னு கால் பண்ணிட்டு அந்த படம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணே இருந்து நீ வா மறுபடியும் ஆஃபீஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல, பாத்ரூம் பார்த்தா பணம் பயமா இருக்கு, லைட்டை பார்த்தா பயமா இருக்கு, ஃபேனை பார்த்தா பயமா இருக்கு, வாங்க முதல்ல ஏதாவது பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்னு. எனக்கே ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். அதுலேருந்து அவங்களோட நட்பு எனக்கு வந்து இத்தனை வருஷமா தொடருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த படமா நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பாய்ச்சல அம்புலிக்கு போனீங்க நடுவில் இல்லையா, ஒரு அது ஏன் 3D படமா பண்ணணும் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஏன்னா அன்னி பீரியட்ல வந்து 3D வந்து எல்லாம் மறந்து போயிருந்த நேரம். அதுதான் எங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட் ஆக்சுவலி. ஒரு கதை பேசிட்டோம் ஆக்சுவலி வித்தியாசமா இது 3D ஒர்க் அவுட் ஆகும் போது 1980s நம்மளுக்கு வந்துருக்கு கண்டு. ஐ திங்க் 84 மைடியர் குட்டிச்சாதான் நம்ம ஒரு படம் பார்த்துட்டோம். ஆனா அதுக்கப்புறமா 3D கண்டென்ட்டே இல்லை, மறுபடியும் அதை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நடுவில் ஒரு வாட்டியும் மறுபடியும் அதே கண்டென்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி நானும் சதீஷும் ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலி. ஒரு 3D படம் பண்றதுக்காக ஃபாரின்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு 3D ஒரு சாம்பிள் மட்டும் ஆக்சுவலி வேற ஒருத்தர் பண்ண வேண்டியது. அவங்க பண்ணும் போது வந்து அந்த கண்டென்ட்டுக்காக ஒருத்தர் வந்து டான்ஸ் சிம்ஸ்னு சொல்லிட்டு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அதில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ரெண்டு பேருமே. ஸோ அது ஒரு கண்டென்ட்டும் ஷூட்லாம் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மறுபடியும் 3D ஸ்கோப்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமில் அவ்வளோ ஓப்பன் இல்லை, இவ்வளோ தியேட்டர்ஸ் கிடையாது எதுவுமே இல்லைன்றனால மறுபடியும் அது ட்ராப் ஆச்சு. ஸோ அது நம்ம தமிழ் கண்டென்ட்டில் ஒரு 3D இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணப்போ கேமராஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ சிங்கப்பூர்லேருந்து ஒரு கேமரா வர வச்சோம், அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி ரிலீஸில் கொஞ்சம் லிமிட்டட் தேட்டர்ஸ் இருந்தது, அது சில இது கன்வெர்ட் பண்ணிலாம் பண்ணி இல்லை. அதோட இன்னொரு விஷயம் அந்த படத்தும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்த விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரை வச்சு பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் யூஸ் டு ஹேவ் சிஜி இல்லாட்டா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டுமா வச்சுமே அந்த மாதிரி படங்களை பண்ணி பழக்கம் அப்படிதான் படம் வந்து இதுக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஹியூமனை வந்து நீங்கள் வந்து ஒரு கிரியேச்சராக மாற்றி நீங்கள் வந்து அந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஹவு கம் டு யூ காட் தட் ஐடியா? அதுக்கு வந்து ஆக்சுவலி டெக்னிக்கல் டிமாண்ட் ஒன்று இருந்தது. என்னன்னா இங்கே ஸ்டீரியோ சிஜி பண்ணுறதுக்கு டீம் இல்லை இங்கே. ஸோ இப்போ நம்ம பண்ணும்போதே ஸ்டீரியோ இதில் தான் ஷூட் பண்ணுறோன்னும் போது நமக்கு சிஜியில் காம்ப்ளிகேட் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருந்தது. இன்னொன்று அந்த டைமில் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதெல்லாம் நல்லா போயிடு, பிளான்ட் ஆஃப் டேப்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அனிமல் மைம் பண்ணுற மாதிரி இங்கே யாராவது இருக்காங்களான் போது ஹரி கோகுலை ரெஃபர் பண்ணார். நாங்கள் கோகுலோட ஷோஸ் நிறைய பார்த்து ரொம்ப இதாக இருந்தது. சரி அவர்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பாசிபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணோம். அவரும் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு சூட் ரெடி பண்ணுறதுக்கு வந்து யாராவது ஆத்தென்டிக்காக பண்ண நல்லாயிருக்கும்னா ரமேஷ் மாண்டின்னு கமலாசன் சார்க்கெலாம் ஒர்க் பண்ணவர். அவர் மாதிரி ஒருத்தர் கூப்பிட்டு இது பண்ணலாம் அப்படின்னா அவர் ஒரு டிசைன் போட்டு கொடுத்தாரு, ஒர்க் பண்ணார். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி தான், பட் சிஜியில் லாக் ஆகிறது கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு சேஃப், அதனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் லைன் ஒன்று போட்டுட்டு இருக்கோம் 3D. மறுபடியும் இன்னொரு ஒரு சிஜிலையும் ஒரு ஸ்டீரியஸ் கம்மிங் 3D லெவலில் நம்ம இப்போ இது கொஞ்சம் இது பண்ணலாம். பட் இது இருந்தது சிஜிஸ் லிமிட்டடாக இருந்தது, டீத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் பண்ணோம்.
பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணி ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி. இல்லை இன்னைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்குது அந்த படம் சன் டிவியில் போடும்போது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டரை வந்து நீங்கள் வந்து அதில் டீல் பண்ணீங்க பார்த்திபன் சாரோட. அது அது வந்து உங்களுக்கு அன்றைய டேட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் பேட்டியோ இல்லை சேனல் பேட்டியோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் கேட்குறேன் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பயங்கர அவருடைய அவரே ரொம்ப கிரியேட்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி, அவரோட நடித்தது அவர் ரொம்ப பவர்ஃபுல் ரோல் நடிச்சிருப்பார் அதில். அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு 1000 ஒரு ரோல், ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு, சோழரா நடிச்சிருந்தாரு. அது நல்ல ரீச்ல இருந்த டைம். நாங்க ஓரிரவுக்கு அவார்டு வாங்கறதுக்காக இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது அவரும் அவங்க அவார்டுக்காக வந்திருந்தாரு. அங்க அவரை மீட் பண்ணோம். ஜென்ரலா அவர் கடைசி மீட்டு நல்லா பேசினாரு, நல்லா பழகினாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இந்த மாதிரி செங்கோடன் ஒரு கேரக்டர் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா இது ஒரு அம்புலி மாமா மாதிரி ஒரு கதை. அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதுல நம்ம வரையும் போது எப்படி தெரியுவாங்க, அந்த அம்புலி மாமா பாலமித்ரால அதே மாதிரி பேஸ் இருக்கிறவங்க தான் வேணும் அப்படின்ட்டு தேடி தேடி எடுத்துட்டு இருந்தோம் கேஸ்டிங். உமாரி யாஸ் அவங்க ஒரு மாதிரி பேட்டர்ன், அதே மாதிரி தான் ஈஸியாக பெயிண்ட்ல வரைஞ்சிடலாம் எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆளுங்களாம் செலக்ட் பண்ணும்போது இந்த செங்கோடனை ட்ரா பண்ணது வந்து டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி நல்ல பிளாக் ஸ்கின் டெக்ஸ்சர்ல ரக்கடாக இருக்கிற மாதிரி, அதாவது பில்ட் பாடியாக இருக்கக்கூடாது ஆனால் அந்த பாடியை தெரியணும் அந்த மாதிரி வேணும்னு போது இவர் அப்ரோச் பண்ணலாமான்ட்டு வருது சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு. போனால் அவரும் நல்ல வெல்கம் பண்ணாரு, நல்லா இருக்கு, ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு, நம்ம பண்ணலாம் 3D சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கு உங்களோட டீம்லேருந்து வந்தவர் தான் வந்து சாம் சிஎஸ். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருக்கிறாரு. அதன் மூலமாக தான் உங்கள் மூலமாக தான் எனக்கு அவர் அறிமுகம் அப்போ ஃப்ரெண்டானார். அதே போல் விவேக் மிர்லின் கூட வந்து பண்ணார். ஸோ அவரை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க சாம் சிஎஸ்ஸை வந்து நீங்கள் உங்கள் படத்துக்கு மியூசிக் பண்ணலான்னு? அது அந்தாலஜி படத்தில் தானே வந்தார் அவர். அம்புலியில் இருப்பார் ஒரு ஆமாம் நாலு பேர். அண்ட் ஓரிரவுக்குமே வந்து ஃபீடிங் அப்பவே சாம் பண்ணியிருந்தாரு. ஸோ பிரதர் பண்ணும்போது வந்து வி வாண்டட் ஒரு கம்ப்ளீட் ஃபீடிங் செட்டப் எல்லாமே வச்சிருந்தாரு. ஆக்சுவலி அவரு ஹரிஷ் வீட்டுக்கு பகர்ந்து தான் இருந்தார் அந்த டைம்ல. ஆக்சுவலி வந்து நான் ராஜான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பட் ஹி வாஸ் ஸ்டேயிங் தர் திருநின்றூர் கிட்ட. ஆனால் அப்போவே வந்து ஒரு மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணா நாங்கள் சாம்லாம் சேர்ந்து. ஸோ அது அப்போவே அவருக்கு வந்து இருக்க மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அம்புலிக்கு பண்ணும்போது ஒரு சாங்ஸ் ஆகட்டும் ஒரு ரீரிகார்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சவுண்டிங் வேணும். ஏன்னா 3D கொஞ்சம் பட்ஜெட்டும் ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்படின்றதுனால இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு சொல்லும் நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்பயுமே. ஈவன் இப்போ யஷோதாலையுமே மறுபடியும் நம்ம அம்புலியில் நடித்த ஸ்ரீஜித்தை மறுபடியும் இதில் நடிக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வி வில் ட்ரை ஆல்வேஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை புஷ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நாங்கள் 4 பண்ண வச்சோம். ஆக்சுவலி என்னோடய பிரதர் பிரபு, அப்புறம் சதீஷ்னு ஒருத்தர், மியூசிக் சதீஷ்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போ சேனல்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கும் நிறையா பண்ணிட்டு இருக்காரு, செப்பரேட்டாக ஆல்பம்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் விவேக் மெர்வினும் சாம் பண்ண வச்சோம். ஸோ அதில் வந்து சாங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலி இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் விவேக் மம்மிங் பண்ணாங்க, அப்புறம் 2 டுவெட் சாங்ஸ் இதுவர் பண்ணார். ஸோ அந்த மாதிரி வி ஸ்பிளிட்டட் அப். ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு நேமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருந்தோம் அது. அண்ட் அவர் நல்லா இப்போ வேற லெவலில் பண்ணிட்டு கொளத்தூர் ஜிம்மர் அப்படின்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் விவேக் மம்மினும் நல்லா பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு. ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ண படங்களில் ஃபஸ்ட்டு படமாக அமைஞ்சதில் நிறைய பேர் நீங்கள் பெரிய ஆளாக இருக்காங்கன்னு ஹாப்பி. வாணிபோஜன் ஓரிரவில் பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அப்புறம் இவர் சாம்சியஸு மர்வேன், அப்புறம் சனம்ஷெட்டி ஃபஸ்ட்டு படம் இதில் பண்ணோம். அதுக்கப்புறம் இவர் விஜய் ரத்னம் அப்படின்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது அவர் அங்கே படிச்சுட்டு கேம்க்கெல்லாம் சவுண்டிங் பண்ணிட்டு இந்தியா வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியா பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு டெனட்ல இதெல்லாம் அப்போ வந்து ஒரு டிகேட் வந்து ஆயிருக்கு கிட்டத்தட்ட. ஒரு டிகேட்ல வந்து எல்லாரும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்தாலஜி படங்கள்லாம் வந்து இப்போ வரத்துக்கு வந்து ஒரு ரொம்ப நிறைய வர ஆரம்பிச்சிச்சு ஓடிடி வந்ததுக்கு அப்புறம். பட் இந்த இட் வாஸ் அ தாட் அது அவிலுக்குலாம் முன்னாடி நினைக்கிறீங்களே உங்களுக்கு வந்து அவிலுக்குலாம் முன்னாடியே ஒரு ஹாரர் அந்தாலஜி நீங்க பண்ணீங்க. அதுவும் வேற வேற நாடுகள்லாம் போய் பண்ணீங்க, துபாயெல்லாம் போய் பண்ணீங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒரு கதை என்னுடைய கதை வேற எடுக்க தான் இருந்துச்சு இல்லையா, அதை நான் ஏன் அந்தாலஜிக்கு யூஸ் பண்ண அது வேற விஷயம். பட் அந்த 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 ஐடியா ஏன் வந்துச்சு அந்தாலஜி ஐடியா உங்களுக்கு? அது ஒரு ஏபி நாகராஜன் சாரோட பெரிய ஃபேன் நான். நான் ஹரிகிட்ட சொல்லும் போது கூட அந்த அவரோட அந்த டைம்ல எல்லா டிவோஷனல் அந்தாலஜி ஃபுல்லாக அவர் தான் பண்ணியிருப்பாரு, இன்க்ளூடிங் திருவிளையாடல். பல வருஷத்துக்கு முன்னாடியே அதுவும் எல்லாமே ஹிட், எல்லாமே டிவில போட்டா லேடிஸ் எல்லாம் வந்து பாப்பாங்க.
திருவிழாடல் போடாத திருவிழாவே இருக்காது சொல்லலாம். சரஸ்வதி சரதம் ஆடியோல கேட்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டைம்ல அப்பனா பத்தி ஏபி நாகராஜன் யூனிவர்ஸ்ல வந்து சிவன் எல்லாத்துலயும் இருக்காரு. ஆமா, லோகேஷ் நாகராஜன் யூனிவர்ஸ் மாதிரி அதுக்கு பேர் தான் போச்சிருக்காங்க முன்னாடி வச்சிருக்காங்க. நான் அதுதான் அது கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ட்விட் போட்டேன். அதாவது லோகி யூனிவர்ஸ்ன்றதுக்கு முன்னாடியே வந்து ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஹீரோ வந்து கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல இருக்காரு, ராமாயணத்துல வருவாரு, மக்கள் சோசியல் மீடியா சோசியல் படத்துலயும் வந்து கணக்கு சாமியா வருவாரு. அவர் தான் யூனிவர்சல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நான். இது பேர் தான் பூசா வச்சிருக்காங்க. புதிய இது வச்சுட்டு பார்ப்போம். ஸோ அந்த பேஸ பண்ணது தான் ஆந்தாலஜி. அண்ட் எங்க ரெண்டு பேருக்குமே ஷார்ட் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட் ஃபிக்ஷன்ல ஒரு சடன் டெத் லாஸ்ட் லைன்ல ட்விஸ்ட் வச்சு சொல்றது. ஆமா, நான் அது இதை பத்தி இந்த ஷார்ட் ஃபிக்ஷன் பத்தி பேசும்போது உங்ககிட்ட நான் முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி வந்து, நீ பிளாக் காலத்துல வந்து ஹரி வந்து பயங்கர சுவாரஸ்யமான ஒரு எழுத்தாளரும் கூட வந்து அவருடைய கேணிவனம்னு ஒரு ஒரு தொடர் ஒன்று இருக்கு. அந்த கேணிவனம் மேட்டர் வந்து அநேகமாக யசோதா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், கேணிவனத்துலேருந்து ஒரு எபிசோட தூக்கி அதில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு, அது என்ன சொல்கிறது, ஒரு ஹாரர் கதையும் கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு ஹாரர் கொஞ்சம் நெஞ்ச மரபுத்துல ஸ்டைலில் இருக்கிற ஒரு கதை கொஞ்சம் எல்லாம் கலந்தடிச்ச மாதிரி ஒரு நல்ல நான் தொடர்றது. நடுவில் இந்த 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 ஒரு சைல்ட் சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணிங்களா, ஜப்பானில் போயிட்டு இருப்பேன் ஜம்பிளிங்கம்னு. அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ரிச்சு ஆட்டாலும் குழந்தைகளுக்கான ஒரு படம் எடுத்ததுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஒய் இவ்வளோ பெரிய கேப்? அந்த படம் ஓடாதது தான் ரீசன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் போட்டு தான் பண்ணோம். ஏன்னா குழந்தைங்க படம் தான் ஜவுளரே இல்லாமல் இருக்குன்றது ஒத்துக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து கொஞ்சம் டிபேட் ஆகணும், அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சோம். ஃபர்ஸ்ட் எங்களோட தாட் அது பண்ணும்போது என்னன்னா, இட்ஸ் மிஸ்டர் பீன் டைலாகே இருக்கக்கூடாது, ஒரு யூனிவர்சல் ஃபிலிமா ஒரு ஃபன் இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து போகிறவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலன்ற கான்செப்ட் தான். ஸோ அங்கே போகும்போது இவங்க பேசாமையே இது பண்ண, இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் லைன் ஆஃப் த ஸ்டோரி நாங்கள் பிளான் பண்ணது. அதுலேருந்து டிவியேட் ஆகி டைலாக் வந்து சாங் வந்து கொஞ்சம் அந்த டிவியேஷன் ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய பிரேக் எடுத்தோம். நட்டி சார வச்சு படம் பண்றதா அவர் அனௌன்ஸ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் சிவிகுமாரோட ஒரு படம் பண்றதா அனௌன்ஸ் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் வந்து அன்சிகா அவர் ஒரு படம் பண்றதா அனௌன்ஸ் பண்ணுச்சு. நடுவில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடுவில் ஒரு மூணு நாலு வருஷத்துல நிறைய வந்துச்சு இல்லையா? ஏன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல? கல்யாணம் பண்ணல. மேபி இது ஜம்பிளிங்கமோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட இருந்தது ஆக்சுவலி. பட் என்னன்னா டேக் ஆஃப் ஆகல, நம்ம அது ஒன்றும் இது சொல்ல முடியாது எல்லாமே ட்ராக்கி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாக் பண்ணிட்டே தான் இருந்தோம் எல்லா பக்கமும் நம்ம ட்ரை பண்ணுறது. இப்போவுமே வந்து கோவிட் டைமில் இருந்த அந்த பிரேக் டைமில் கூட பார்த்தீங்கன்னா வேறு வேறு புது கதைகள் தான் பேசிட்டு தான் இருந்தோம். எப்படியா இருந்தாலும் நம்ம எதாவது ஒன்று நாக் பண்ணி ஜெயிச்சு தான் ஆகணும். கம் டு யசோதா. யசோதா வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனிங் பெற்ற படம். கிட்டத்தட்ட முத நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட நியர்லி 10 crores கிட்ட கிராஸ் ஆன படம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கண்டென்ட் எழுதும் போதே நம்ம வந்து ஒரு சமந்தா மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் ஹீரோயின் சென்ட்ரிக் ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. ஒரு பொண்ணு ஒரு அனிமல் டாப் சேஸ் ஒரு பொண்ணு ஒரு மேலான் ஒரு பொண்ணு பிளஸ் நிறைய ஜெயிஸ் இருக்க மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட். இவ்வளவு